கெட்டுப்போனவன் வாழலாம் ஆனால் நல்லா வாழ்ந்தவன் கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் சொல்கிற மாதிரி இங்கே இருக்கிற இந்த செஃப் இட்டலி மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி இந்த மாதிரி பெரிய பெரிய கண்ட்ரிலாம் ஒர்க் பண்ணிட்டு தன்னுடைய சொந்த குழந்தைக்காகவும் ஃபேமிலி பேக்ரவுண்டுக்காகவும் மறுபடியும் இந்தியா வந்து பெங்களூரில் ஒரு கடையை ஓப்பன் பண்ணி நல்லா போயிட்டு இருக்க நேரத்தில் கோவிட்னு சொல்லிட்டு வந்து லாக்டவுன் ஆனதுக்கப்புறம் இவருக்கு நிறைய லாசஸ் ஏற்பட்டு அவருடைய கடையை மூடிட்டு இப்போ அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுவண்டி கடையில் இந்த மாதிரி இட்டலி ஸ்டைல் ஆம்லெட் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காரு. செஃப் குமார் எக் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கடை பெங்களூர் எச்எஸ்ஆர் லேஅவுட்ல இருக்கு. இவர்கிட்ட நிறைய விதமான ஆம்லெட்ஸ்லாம் வந்து கிடைக்கும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் டைப்ல இல்லாம எல்லாமே இன்டர்நேஷனல் ஸ்டைல்ல இவர்கிட்ட சிக்கன் மட்டன் கிராப் ஃபிஷ் கோட் பிரெயின் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் ஆம்லெட் வந்து இவர்கிட்ட கிடைக்கும். மிஸ்டர் குமார் செஃப் கிட்ட நான் ட்ரை பண்ணது சிக்கன் சீஸ் ஆம்லெட். இதுல 4 எக் போட்டு 200 கிராம் சிக்கன் போட்டதுக்கு அப்புறம் சில்லி ப்ரோக்கோலி கேப்சிகம் மஷ்ரூம் பேபி கார்ன் சீஸ் ஒரிஜினோ இதெல்லாம் போட்டு பக்கா வந்து ஒரு யூரோப்பியன் ஸ்டைல் ஆம்லெட் வந்து எனக்கு செஞ்சு கொடுத்தாரு. நான் இவர்கிட்ட ட்ரை பண்ண இந்த ஆம்லெட் ரொம்பவே யம்மியா டெலிஷியஸா இருந்ததுங்க. சொல்ல போனா ஒரு பீட்சா சாப்பிட்ட ஃபீல் தான் எனக்கு கிடைச்சது. இந்த மாதிரி திறமசாலியான செஃப் எல்லாம் நெக்ஸ்ட் லெவல்ல வந்து ரீச் ஆகணும். அதனால வந்து நீங்க எப்பனா எச்எஸ்ஆர் லேஅவுட் வந்தீங்கன்னா கண்டிப்பா இவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க.